Hello friends, today we are going to see a new unit, new topic which is ordinary differential equations. என்னவங்க டக்குன்னு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது எல்லாமே வந்து அரியர் எக்ஸாம்ஸ் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு ஓவர் ஆயிடுச்சு, அடுத்த செட்டு வந்து 2013 ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் பேப்பர்ஸுமே எடுக்கணும், பட் ஸ்பெஷல் பேப்பர்ஸ் எடுக்கிறதுக்கு வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம M1 M2 M3 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேப்பர்ஸ் போயிடலாம். மேக்ஸிமம் M3 ஃபுல்லாக எல்லா ரெகுலேஷனுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸோ M3 ஓவர். M2 பார்த்தீங்கன்னா ஒரு 3 யூனிட் மட்டும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பேலன்ஸ் இருக்கிற 2 யூனிட் இருக்கு இல்லைங்களா, அதை தான் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் M1 ஒரே ஒரு யூனிட் தான் போட்டிருக்கோம், மேட்ரிசஸ். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற யூனிட்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட அப்கமிங் வீடியோஸ், அப்கமிங் ஐடியாஸ், ஓகேங்களா? ஸோ M1, M2, M3 கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து ஸ்பெஷல் பேப்பர்ஸ் போக முடியும். ஏன்னா M1, M2 தான் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் கரியர் இருக்கும். ஸோ அதனால நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்பெஷல் பேப்பர்ஸ் போகலாங்க. கண்டிப்பாக ஸ்பெஷல் பேப்பர்ஸோட வீடியோஸும் போடுவோம், அதில் எந்த வித டவுட்டும் இல்லை, ரைட்? ஸோ இன்னைக்கு நம்ம M2 தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ M2 வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுவுமே ஒரு ஒரு சில ரெகுலேஷன்ல பாத்தீங்கன்னா ODE, தட் இஸ் 2017 ரெகுலேஷன்ல பாத்தீங்கன்னா ODE M1 இருக்கும், ஓகேங்களா? ஸோ அப்ப இது M1 வரும், M2 வரும், ஓகேங்களா? 2013 ரெகுலேஷனும் அதுக்கு ப்ரீவியஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இது M2 இருக்கிற டாபிக். அதே 2017 ரெகுலேஷன் பாத்தீங்கன்னா இது M1 இருக்கிற டாபிக், ஓகே? ஸோ எல்லாருமே இது M1 பண்றவங்களா இருந்தாலும் சரி, M2 பண்றவங்களா இருந்தாலும் இந்த டாபிக் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்ப அந்த ரெகுலேஷன் பேஸ் பண்ணி, ரைட்? ஸோ இப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து நம்ம 4 டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணிடலாங்க. இந்த யூனிட்டை நம்ம 4 டாப்பிக்காக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, சால்விங் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கு. இதில் வந்து நம்ம வெறும் பேசிக் ப்ராப்ளம்ஸ் டீல் பண்ணுற மாதிரி தான் கேல்குலேட் பண்ணுவோம். எந்த ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனாக இருந்தாலும் அதோட சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெகிரல் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனும் பர்டிகுலர் இன்டெகிரலும் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த யூனிட் ஒன்றுமே இல்லைங்க, சரிங்களா? ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் PI, இதுக்கான ரூல்ஸ், இந்த ரூல்ஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா சக்சசிவாக வர்ற டைப்ஸ் எல்லாமே நான் கண்டுபிடிச்சிக்கலாம், ஓகேங்களா? அதாவது காச்சிஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டைப் இருக்குது, லெஜெண்டர்ஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒரு டைப் இருக்கு. ஸோ இதுலேயும் நம்ம இதே ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் இருக்கும். ஸோ அந்த சப்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா சால்விங் சைமல்டேனியஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். இதுலையும் பார்த்தீங்கன்னா ஒரு எலிமினேஷன் ப்ராசஸ், இதில் வந்து ஒரு சப்ஸ்டியூஷன் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம் ரெண்டு டைப்புக்குமே. இதில் வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் எக்ஸ்ட்ராவாக பண்ணுவோம். எலிமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது இந்த லீனியர் ODE வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஃபார்மேட்டுக்கே கன்வெர்ட் ஆயிடும். ஸோ அகெயின் வி யூஸ் த சேம் ஃபார்முலே விச் ஆர் இன் திஸ் லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதில் என்ன இருக்குதோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? அடுத்தது மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர் அப்படிங்கிறது லாஸ்ட் டாபிக்ங்க. இந்த மெத்தட் ஆஃப் வேரியேஷன் ஆஃப் பேராமீட்டர்லையுமே எல்லா டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும், இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது இன்பில்ட் கான்செப்ட். நீங்கள் எந்த ஒரு ப்ராப்ளம் எவால்வேட் பண்ணணும் அப்படின்னாலும், எந்த ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும் அப்படின்னாலும் நான் ஒரு ஆக்சலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும், அந்த ஆக்சலரி ஈக்குவேஷன்லேருந்து காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த 4 டாபிக் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஏன்னா ODEங்கிறது வந்து இன்ஜினியரிங்கே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்டுங்க. நீங்கள் இப்படியே படிச்சுட்டு நம்ம அரியர் தானே படிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ODEங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். உங்களுக்கு மேபி அரியருக்கு லேர்ன் பண்ணும்போது கூட திடீர்னு உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா புரியலாம், ஓ இவ்வளோ தானா ODE அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சப்போஸ் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்ப ஃபர்தராக நீங்கள் PG கோர்ஸ் கூட போகலாம். ஸோ அப்படி PG கோர்ஸ் போகும்போதெல்லாம் ODEயோட இம்பார்ட்டன்ஸ் நிறையா இருக்குங்க. அதனால் உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ODEயோட எய்தர் ODEயோட இது இருக்கும், ப்ரெசன்ஸ் இருக்கும், இல்லைன்னா PDEயோட ப்ரெசன்ஸ் இருக்கும். பிகாஸ் ஏதாவது ஒரு சிஸ்டம்
ஓகேங்களா. இங்க நான் சிஸ்டம்னு சொல்றது வந்து அது எலக்ட்ரிக்கல் சிஸ்டமா இருக்கலாம், இல்ல ப்ரோக்ராமபிள் சிஸ்டமா இருக்கலாம், வாட் எவர் த சிஸ்டம் டைப். ஓகே, அது என்ன டைப்பா இருந்தாலுமே எல்லா சிஸ்டத்தோட ப்ராசஸையுமே வந்து ஒரு ஓடியாவோ ஒரு பிடிஆவோ கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அந்த இதெல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா. ஸோ இப்ப நம்மளுக்கு அவ்வளவு வேண்டான்னு நீங்க ஃபீல் பண்ணலாம், பட் ஓடி அப்படிங்கறதுனால நான் இவ்வளவு தூரம் சொல்றேன். ஓகேங்களா. ரைட். ஓகே, நம்ம இதுக்குள்ள இருக்கிற ஃபார்முலாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ எங்கிட்ட ஒரு லீனியர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இங்கே ஜென்ரலைஸ்டு ஓடிஏ சொல்ல விரும்பல, ஒரு தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். மேக்ஸிமம் நம்ம டீல் பண்ணுறது வந்து ஃபோர்த் ஆர்டர், பட் அது கூட ரொம்ப ரேர் கேஸ் தான். தேர்ட் ஆர்டர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எழுதுறேன். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது இப்படி தாங்க இருக்கும், டி கியூப் ஒய் பை டி எக்ஸ் கியூப், மேபி ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கலாம், ஏ நாட் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்டன்ட், ஏ ஒன் டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். நானாக தான் கொடுக்குறேன் இந்த கான்ஸ்டன்ஸ் எல்லாமே. ஓகேங்களா. டி ஒய் பை டி எக்ஸ் பிளஸ் ஏ த்ரீ ஒய் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கலாம். ஸோ நான் அந்த ஃபங்க்ஷனை ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கிறனால நான் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். யூஸ்வலாக நம்ம எஃப் ஆஃப்னு எடுப்போம் இல்லைங்களா, நான் எஃப் ஆஃப்னு எடுக்காமல் ஆர் ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இதுதாங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஏன்னா இதில் தேர்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இன்வால்வ் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ அதனால இது வந்து தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட். ஸோ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நான் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, எப்போவுமே இதோட இன்னொரு ஃபார்மேட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி கியூப் ஒய் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஒரு நொட்டேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். டி கியூப் தட் இஸ் இங்கே டிங்கிற டேர்ம் தான் நீங்கள் அதிகமாக பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த டிங்கிறது என்னன்னா டிஃபரன்ஷியேஷன் ஆப்ரேட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏ நாட் டி கியூப் பிளஸ் ஏ ஒன் டி ஸ்கொயர் பிளஸ் ஏ டூ டி பிளஸ் ஏ த்ரீ ஆஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஆஃப் எக்ஸ். இந்த மாதிரி நொட்டேஷன்லையும் கொடுக்கலாம். ஆர் எல்ஸ் இதே எப்படி கொடுக்கலான்னு பாருங்க. ஏ நாட் ஒய் ட்ரிபிள் டேஷ் பிளஸ் ஏ ஒன் ஒய் டபுள் டேஷ் பிளஸ் ஏ டூ ஒய் டேஷ் பிளஸ் ஏ த்ரீ y is equal to r of x. okay, so appo neraya notations irukenga, enna enna notations nu pathina d cube nu irukku, inda capital d cube nu potu irukku, y triple dash y double dash y dash nu irukku. so mele irukra oru oru dash um ethanavad order derivative abingiradha represent panudhu. so indha maadhiri different types of notations irukku. first other register pannikonga. d cube y by dx cube nu podalam, that is dy by dx nalu derivative da. கேபிட்டல் டின்னு போட்டாலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான், ஒய் டேஷ் அப்படின்னு போட்டாலும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன், ஒரு ஓடி ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னா அதோட சொல்யூஷன் எப்படி இருக்கும். ஓகேங்களா. த சொல்யூஷன் ஆஃப் த ஓடிஇ இஸ் ஆஃப் த ஃபார்ம், எந்த ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே சொன்ன மாதிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பிளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல், அதை நம்ம ஷார்ட்டாக சிஎஃப் பிளஸ் பிஐ அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டா லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிபெண்ட் பண்ணி இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடை யூஸ் பண்ணி எவாலுவேட் பண்றது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ இந்த பிஐ எதுக்கு ரிலேட் ஆனது அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடுக்கு ரிலேட் ஆனது. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் ரிலேட்டட் டு த லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சிமிலர்லி பர்டிகுலர் இன்டெக்ரல் இஸ் ரிலேட்டட் டு த ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்ப ஒரு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா, சப்போஸ் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோங்க, அப்ப என்னங்க பண்ணுவீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோவா இருந்தா பர்டிகுலர் இன்டெகிரல் இஸ் ரிலேட்டட் டு ரைட் ஹேண்ட் சைடு அப்படிங்கறதுனால ஆட்டோமேட்டிக்கா பர்டிகுலர் இன்டெகிரல் வில் பி ஜீரோ, தர் இஸ் நோ பர்டிகுலர் இன்டெகிரல். தேர்ஃபோர் த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி சொல்யூஷன் ஃபார் தட் பர்டிகுலர் ஹோமோஜீனியஸ் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோ ஆயிருது இல்லைங்களா, அதனால அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்மளுக்கு வெறும் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ப்ரொசீஜர் ஒரு தடவை நம்ம, ஏன்னா இதில் வந்து இந்த ஒரு இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ அதனால பொறுமையா இந்த ஒரு யூனிட் மட்டும் கொஞ்சம் பொறுமையா போவோம். சரிங்களா. ஸோ இப்போ ஒரு ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா. ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டு அந்த ஆக்சிலரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். மேட்ரிசஸ்ல பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான். மேட்ரிசஸ்ல என்ன பண்ணுவோம்,
மேட்ரிக்ஸ் எழுதுவோம், அதுல இருந்து S1 S2 S3 கண்டுபிடிப்போம். ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஒரு ஈக்குவேஷன் எழுதுவோம் இல்லையா, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அங்க சொல்லுவோம். இங்க வந்து இந்த சிஸ்டத்துக்கு ரிகார்டிங்கா ஒரு ஓடி கொடுக்கறதுக்கு ரிகார்டிங்கா ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றீங்க. ஆஸ் யூஷுவல் கால்குலேட்டர் யூஸ் பண்ணியோ இல்ல மேனுவலாவோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பண்றதை நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல போட்டிருக்கோம், வெரிஃபை பண்ணிக்கோங்க. ரைட், சோ ஏதோ ஒரு வகையில நீங்க ரூட்டை கண்டுபிடிங்க. சோ ரூட் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரூட்டை பேஸ் பண்ணி தான் என்னோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். சோ மை காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஆஃப் த ஓடிஇ டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூட்ஸ் ஆஃப் த ஆக்சிலரி ஈக்குவேஷன். ஓகேங்களா? சோ ஆக்சிலரி ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த ரூட்டை பேஸ் பண்ணி தான் நாம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுவோம். ரைட்டுங்களா? சோ இப்ப ரூல்ஸ் நான் எழுத போறேன் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கான ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனுக்கான ரூல்ஸ் என்னன்னா, இங்க வந்து ரூட்ஸோட நேச்சர் என்னன்னு எழுத போறேன். ஓகேங்களா? நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ். ரைட், நான் ஒரு டேபிள், நீங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னா என்னோட வீடியோஸ்ல எல்லாமே வந்து ஒரு டேபிள் மாதிரி ஃப்ரேம் பண்ணிட்டு அதோட அப்படி எழுதுனாதான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஒரு டேபிள் ஃப்ரேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது என்னென்ன கேசஸ் இருக்கு என்ன அப்படிங்கறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது ஒரு ஆக்சிலரி ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிடணும். ஆக்சிலரி ஈக்குவேஷனை வச்சு சால்வ் பண்ண பிறகுதான் இந்த ரூட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இப்போ ரூட்ஸ், எனக்கு கிடைக்கிற ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸ்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் நம்பர்ஸ். ஓகேங்களா? 1, 2, 3, 4, -1, -2, -3, -2/3, -5/4, இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்பர்ஸ் கிடைச்சது அப்படின்னா நம்ம அதை ரியல்னு சொல்லுவோம். ஸோ ரூட்ஸ் ஆர் ரியல் அப்படின்னா, ரைட், ஸோ ரியலாக இருந்தது அப்படின்னா ரியல் அண்ட் ஆல்சோ டிஃப்ரெண்ட், வேற வேற நம்பர்ஸ் எனக்கு ரூட்டாக கிடைக்குது. சே M1, M2 எக்ஸெட்ரா. ஓகேங்களா? நான் இப்போ எந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கன்சிடர் பண்ணிக்கணும், தேர்ட் ஆர்டர் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கோம் இல்லைங்களா? ஸோ அப்போ எனக்கு மூணு ரூட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். நான் ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் ஆர்டர் அப்படின்னா எனக்கு மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால ஞாபகம், தேர்ட் ஆர்டர் அப்படின்னா மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எழுதும்போது மூணு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ அந்த த்ரீங்கிற நம்பர் வந்து அப்படி மெயின்டைன் ஆகிட்டே வரும். ஓகே, இதே செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தால் ரெண்டு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ ரெண்டு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில். ஓகேங்களா? ரைட், ஸோ அப்போ எனக்கு மூணு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும், தட் இஸ் மூணு ரியல் ரூட், மூணுமே வேற வேற. ஓகேங்களா? வேற வேற ரூட். ஸோ அப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனோட ஃபார்மேட் என்ன அப்படின்னா, ஆஸ் இட் இஸ் நான் சொன்ன மாதிரி தான் மூணு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் அப்படிங்கறனால ஏஇ பவர் M1X பிளஸ் பிஇ பவர் M2X பிளஸ் சிஇ பவர் M3X. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ரைட், ஸோ இந்த M1 M2 M3 எல்லாம் இ பவர்ல கொண்டு போய் போட்டுக்கிறோம். ஸோ அப்ப காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ரியல் ரூட்ஸா இருந்தது அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன்ல எக்ஸ்போனன்ஷியல் பவர்ல உங்களோட M1 M2 M3 எல்லாம் போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ரைட், ஸோ அடுத்தது ரூட்ஸ் ரியலாக தான் இருக்கு. ஓகேங்களா? ரூட்ஸ் ஆர் ரியல் பட் த ரூட்ஸ் ஆர் சேம். ஓகேங்களா? பட் த ரூட்ஸ் ஆர் சேம். நான் இங்கே என்ன எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ரூட்ஸ் ஆர் ரியல், ரியல் நம்பர் தான், ரியல் நம்பரில் பட் டூ ஆஃப் த ரூட்ஸ் ஆர் two of the roots are same. ஓகேங்களா? ஸோ எந்த ரெண்டு ரூட்ஸ் சேம்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சே M1 ஈக்குவல் டு M2 விச் இஸ் ஈக்குவல் டு M எடுத்துக்கிறேன், அண்ட் M3 மூணாவது ரூட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ M1 M2 ரெண்டுமே Mங்கிற வேல்யூ தான், தேர்ட் ரூட் வந்து M3. ஸோ இப்போ என்னோட காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் மூணு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுங்க, அதில் டவுட்டே கிடையாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஏ பி சி, ரைட், ஸோ மூணு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ என்னன்னா இ பவர் MX, நான் இது மாதிரியே எழுதி காட்டுறேங்க, இதுவும் இ பவர் MX பிளஸ் சி இ பவர் M3X. கரெக்டுங்களா? இப்போ இந்த ஃபார்மேட்ல ரியல் ரூட்டு அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் எழுதுவேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் பாருங்க, இது ரெண்டுமே இ பவர் MXங்கிறது சேம் ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி சேமா எப்போ வருதோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேர்மா அப்படியே விட்டுருங்க, செகண்ட் டேர்ம்ல ஒரு எக்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க.
ஓகேங்களா சோ அப்ப இதோட ஃபார்மேட் என்ன அப்படினா a plus bx into e power mx plus c into e power m3x புரியுதுங்களா இது ரைட் சோ இதே மாதிரி இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சிட்டு அதே மாதிரி எழுதுங்க சோ எப்ப ரூட் ரிபீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுதோ ஏனா அதே ஃபங்ஷன் திரும்ப எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு தெரியுதோ அந்த இடத்துல இந்த x கொண்டு வந்து உள்ள சொருகிடுங்க ஓகேங்களா சோ x கொண்டு வந்து உள்ள போட்றுங்க சோ அப்படி போட்டிங்கனா e power mx இதுல காமன் தானங்க சோ e power mx காமனா வெளிய எடுத்துங்க அப்ப a bx e power mx c e power m3x ஓகே சோ இது வந்து ரூட்ஸ் ஆர் ரியல் பட் two of the roots are same ங்கற கேஸ் ஓகேங்களா சோ இதே third one பாருங்க நான் ப்ரப் பண்ண போறேன் சோ third one பாத்தீங்கன்னா third property roots are real and all are same and all are same ஓகேங்களா அப்ப நம்ம இங்க third order differential equation create பண்ணிப்போங்களா சோ m1 m2 m3 எல்லாமே same சேமா ஒரு வேல்யூக்கு ஈக்குவல்னு எடுத்துக்கறோம் m னு ஓகேங்களா சோ as it is நான் இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் சொன்ன மாதிரியே தாங்க மூணு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா மூணு கான்ஸ்டன்ட் கண்டிப்பா வருங்க e பவர் mxங்களா மூணுமே e பவர் mx e பவர் mx e பவர் mx னே போடுங்க இப்போ என்ன ஆகுது e பவர் mx மூணு தடவை ரிபீட் ஆகுது இல்லங்களா அப்ப என்ன பண்றீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் டம் அப்படியே விட்டுருங்க செகண்ட் டம்ல ஒரு x போட்டுக்கோங்க bx third term la x square potukonga so a plus bx plus c x square into e power mx idu da format okay la root 3 me same abdingra bodhu idu da ungaloda formula a plus bx plus c x square into e power mx illenga enak inda formula ve purinjidunga na inda formula ve niyamichukana dharalama vechukonga onnu prachniye kedaiyadhu okay எனக்கு இந்த ஃபார்முலாலாம் ஏற்கனவே தெரியுங்க இது ஞாபகம் வைக்கிறதுலாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னா தாராளமாக ஞாபகம் வச்சுக்கலாம் அதில் ஒன்றுமே இஷ்யூ நீங்கள் இந்த ஃபார்மேட்டே பார்க்க வேண்டாம் என்ன ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற பட்சத்தில் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்தது என்ன போடுறோம் ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து காம்ப்ளெக்ஸாக எக்ஸிஸ்ட் ஆகுது காம்ப்ளெக்ஸ் ரூட்டாக எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காம்ப்ளெக்ஸ் ரூட் வந்து கண்டிப்பாக பேர் வைஸாக தாங்க எக்ஸிஸ்ட் ஆகும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து தனியாக வராது அது கூட ஜோடியாக இன்னொரு ஆள் கூப்பிட்டு தான் வரும் சரிங்களா ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃப் பிளஸ் ஐ பீட்டாங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டாங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இது ரெண்டை கம்பைன் ஆகி தான் நம்ம இங்கே கொண்டு வருவோம் ஓகேங்களா அப்போ ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படின்னு ஒரு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து ரியல் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா இமேஜினரி பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்டா ஓகேங்களா ஸோ ரியல் பார்ட் என்ன இமேஜினரி பார்ட் என்னன்னு எடுத்து எழுதிக்கோங்க ஸோ அதுதான் வந்து காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னாலே ஐ வரும்னு அர்த்தம் ஓகே ஸோ ரூட்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வரும் ஸோ இப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் பார்ட் இருக்கு இல்லைங்களா இந்த ரியல் பார்ட் இங்கே இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் இன்டு ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் ஓகேங்களா ஏ காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் உள்ளுக்குள்ள இருக்கிறது இமேஜினரி பார்ட் ரைட் ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ரெண்டு ரூட் அப்படின்னா ரெண்டு கான்ஸ்டன்ட் எக்ஸிஸ்ட் ஆகுங்க ஏ அண்ட் பி காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் சைன் பீட்டா எக்ஸ் இ பவர் ஆல்ஃபா எக்ஸ் ஓகேங்களா நம்ம இப்போ தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் நான் சொன்னோம் ஸோ தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிங்கும்போது கண்டிப்பாக இன்னொரு ரியல் ரூட் எக்ஸிஸ்ட் ஆகுங்க ஸோ அப்படி எக்ஸிஸ்ட் ஆகிற ரியல் ரூட்டை எம் த்ரீன்னு வச்சுக்கோங்க அப்போ சி இன்டு இ பவர் எம் த்ரீ எக்ஸ் ரைட் e power alpha x a cos beta x plus b sin beta x plus c into e power m3 x right so complex மட்டும் அப்படினா இது மட்டும் தான் வரும் ஆனா நம்ம கன்சிடர் பண்றது third order so third order ங்க கண்டிப்பா இன்னொரு ரூட் வருங்க இன்னொரு ரூட் கண்டிப்பா காம்ப்ளெக்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல எதனால அப்படினா காம்ப்ளெக்ஸ் வந்தது அப்படினா pair wise தான் வரும்னு சொன்னே இல்லங்களா அப்ப pair wise வரணும் அப்படினா அது fourth order ஆ இருந்தா தான் நமக்கு நாலு ரூட் எக்ஸிஸ்ட் ஆகும் புரிஞ்சுதுங்களா so அதனால plus c e power m3 x ரைட் சோ இதுதான் காம்ப்ளெக்ஸும் ரியலும் மிக்சடா வந்ததுன்னா ரைட் காம்ப்ளெக்ஸும் காம்ப்ளெக்ஸ் மட்டும் அப்படின்னா இதோட நின்றோம் காம்ப்ளெக்ஸும் ரியலும் மிக்சடா வருது அப்படின்னா ரியலுக்கான இது இந்த ஃபார்மேட் ஓகேங்களா சோ அப்ப இந்த கேஸ்லயே வந்து ரியல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ரெண்டும் சேர்ந்து வந்தா எப்படி எழுதணுங்கிற சிஎஃப்ஐயும் நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன் ஓகேங்களா சோ இதுதான் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கான ஃபார்முலா அடுத்த வீடியோல நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா.